குடும்பத்திற்காக வாழ்ந்துட்டு இருந்த நம்ம அனிருத்துக்கு இப்ப குடும்பம் இல்ல. குடும்பம் இல்லனா உயிர் மேல அக்கறை இல்ல, உயிர் மேல அக்கறை இல்லனா அவனுக்கு பயமே இல்ல. அண்ட் பயமே இல்லாத ஒரு மனிதன் எது வேணாலும் பண்ணும், எது வேணாலும். கலேம், ஓடு, உன்னால முடிஞ்ச வரைக்கும் ஓடு, இனி கொன்னு விட மாட்டேன். கலை, உனக்கு என்ன கிடைச்சது? என்னோட தங்கச்சி அநியாயமா கொண்டுட்டேன், எங்க அம்மா அப்பாவை கொண்டுட்டேன். கொன்னதுக்கு அப்புறம் உனக்கு கிடைச்சது வெறும் சந்தோஷமானா, எனக்கு எவ்வளோ வலி. உனக்கு சந்தோஷம் கிடைச்சது, ஆனா எனக்கு அநாதங்கிற ஒரு பட்டம். உன்ன மாதிரி இப்படி சாதாரணமா கொள்ளாதீங்க, சித்திரவாத பண்ணி கொள்ளுங்க, அப்போதே இவனுக்கு நரகத்துக்கான வலி என்னன்னு புரியும். கரெக்ட், நீ கரெக்டாக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி நாயங்களை நான் சும்மா அடித்தனா இவனுக்கு வலி என்னன்னே தெரியாது, வலி என்னன்னே தெரியாமல் செத்துருவான். அதனால் சித்திரவதை பண்ணி தான் சாவடிக்கணும். இந்த நாய் செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கம் போகுதோ இல்லை நரகம் போகுதோ ஐ டோன்ட் நோ, பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த நாயை சாவடிக்கிற வரைக்கும் நரகத்தில் வைக்கணும். நரகத்தில் கொடுக்குற தண்டனை விட மோசமான தண்டனை நான் கொடுப்பேன்டா. குட் பை. இருட்டு அறையில அட ஒன்னும் அறவில்ல, நான் சிறக விரிக்கத்தான் கொஞ்சம் ஆசை. என்னடா சொல்ற, என்னோட பேரை காலிமே கொன்னுட்டாங்களா? அனிருத், நீ என்னோட பேரனை கொண்டுட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. இப்ப குப்பறந்தா என்னோட புள்ளைய. ஹலோ அப்பா, என்ன ஆச்சு சொல்லுங்க, ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணிருக்கீங்க. தம்பி, அதாவது என்னன்னா, நம்ம காளிம அனிருத்துங்கிற ஒரு பையன் கொண்டுட்டான். என்னதே, காளிம கொண்டுட்டாங்களா? இதோ உடனே வர நானு. யார் பாவ, என்ன பிரச்சனை, யாருக்கு இங்க ரக்க அதிகமா வளர்ந்துருச்சு, யார் இங்க பறந்துட்டு இருக்கா சொல்லுங்க. அனிருத், அனிருத்னு சொல்லி ஒரு பையன் இருக்கான். அனிருத், அனிருத்துக்கு நான் கொடுக்க போற தண்டனை இதுவரைக்கும் எந்த சட்டத்திலயும் இருந்திருக்காது. அந்த தண்டனை என்னன்னு கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்கப்பா. அம்மா, அப்பா, தங்கச்சியோட ஜஸ்டிஸ் நான் வாங்கிட்டேன்ப்பா. தங்கச்சியை கொன்னவங்கள நான் கொன்னுட்டேன், பழி வாங்கிட்டேன்ப்பா. சார், நீங்க இல்லாம என்னால இதெல்லாம் எதுவுமே சாதிச்சிருக்கவே முடியாது. உன்னோட பேத்தி என்னோட புள்ள. ஆனா நம்ம பாப்பா என்னடா பண்ணும்? காதல், காதல் பண்ணும், காதல் காதலிச்சு நெருங்கி 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 அதுக்கப்புறம் விட்டுட்டு வா. விட்டதுக்கு அப்புறம் அவ பாதி செத்துருவான், அதுக்கப்புறம் நம்ம ஈஸியா நரகத்தை விட கொடூரமான சாவை கொடுக்கலாம். துரோகிங்க இல்ல எதிரிங்க கொடுக்கற வழி விட காதலிச்ச காதலி இல்ல நண்பன் கொடுக்கற வழி தரும் ஆளு மாப்பா திங்கும். போ மாப்பா, சொன்ன வேலையை கரெக்டா செஞ்சுட்டு வா. என்னடா எல்லாரும் ரெடியா? என்னோட தங்கச்சி எங்க அம்மா அப்பாவோட பழி வாங்கின சந்தோஷத்தில் நான் உனக்கு பாட்டு கொடுக்கறவா. பார்க்கு போயிட்டு நம்ம நாட்டு குடியில் குடிப்போம். ஒரு பொண்ணு அநியாயமா எத்தனை பேர் சேர்ந்து அவங்க என்ன பண்ணிட்டோம் உனக்கு என்ன?
அத உங்க அம்மா அப்பா சொல்லிருக்கறாங்களே, இனிமேல் என்ன பிரச்சனைக்குள்ள போக வேணானு. மாதவ், பட் இந்த காட்சி பார்த்து எங்க அம்மா அப்பாவே என்னை தடுத்திருக்க மாட்டா மாதவ். சாரி மாதவ், ஐ காண்ட். டேய், என்னடா நடக்குதுங்க? யாரா நீங்க? நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். உனக்கு என்ன? நீ யாரா வந்து? என்னோட பேர் அனிருத். மாதவ், இவங்க குடிச்சிருக்காங்க போல இருக்குடா, போதையில இருக்கிறாங்க. ஏனி பிரச்சனை வேணாம், நம்ம பேசாம போயிடலாம். பொண்ணு மேட்டர் வேற, பிரச்சனை வேணாம்னு நான் சொல்றேன். பட் மாதவ், இந்த மாதிரி நேரத்துல இவங்களை தனியா விடுறது எனக்கு என்னமோ சரியா தோணல. நம்ம பேசாம நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடலாமா? சரி, நீ சொல்றதும் கரெக்டு தான். அப்போ ஓகேடா. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வண்டியில் உட்காருங்க, வாங்க. அவங்கள பார்த்தா கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குடா. டாக்டருக்கு ஃபோன் பண்ண டாக்டர் எடுக்கல, என்னடா பண்றது? நீங்க வீட்டுல இருந்து பாத்துக்கோங்க, நான் மெடிக்கலுக்கு போயிட்டு மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். அப்பா, இந்த நாயோட மூஞ்ச நல்லா பாத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த நாயோட மூஞ்சு பாக்குற அளவுக்கு இருக்காது. கொன்றுவண்டா உங்கள, ஒவ்வொருத்தனையும் கொசு நசுக்கிற மாதிரி நசுக்கிடே. இந்த ரவாடா வண்டியில ஏறா, ஏறா வண்டியில. தம்பி, இந்த நாய் நிறைய பேசிருக்கா, இன்னுக்கு இவனை முடிச்சிரு. அப்பா, இவங்களுக்கெல்லாம் கொடுக்கற சாவு சாதாரணமா இருக்காதுப்பா. வாங்க வண்டியில இருங்க. இவனுக்கெல்லாம் சாதாரணமான சாவு கொடுக்க கூடாது. ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா என்னோட நன்மை கண்டிப்பா என்னை தேடி வருவான், உங்ககிட்ட வருவான். பதில் கேக்குறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. பதில் கொடுத்தாச்சு, இனி அந்த அனிருத்தை நசுக்கிற மாதிரி நசுக்கி நசுக்கி கொள்ளணும். தேடி வரட்டும், நம்ம கிட்ட பதில் கேட்க. அடை வேணும், ஏன் வரல, எங்க இருக்கான், ஒண்ணுமே புரியலையே. என்னடா நடக்குது? ஏதாவது தப்புக்கிப்பு நடந்திருக்குமோ? ஒருவேளை இல்லை, இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் நடந்திருக்காது. நான் வேற சி, பட் எங்க இருக்கான் ஒண்ணுமே தெரியல, இவ்வளோ இருட்டாயிருச்சு. ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். Excuse me, எனக்கு கொஞ்சம் வாக்கிங் போகணும், கூட வரீங்களா? நான் இப்போ யாரை கூட்டு போறதுன்னு தெரியல, ப்ளீஸ் கொஞ்சம் வாங்கலேன். நான் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, ப்ளீஸ் வாங்கலே, வாங்க ப்ளீஸ். போதுமா, கொஞ்சம் தூரம் வாக்கிங் போயிட்டு உட்காந்தாச்சு, முடியலன்னு சொல்லிட்டு. சரி பரவாயில்ல, ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணுங்க. நம்ம கொஞ்சம் தனியாக போகலாமே. சரிங்க, போகலாமே. அப்போ கொஞ்சம் காது கொடுத்தனால கவனமாக கேளுங்க. நீங்க நேற்று நைட்டு போதையில் இருந்தீங்க, உங்களுக்கு பெயின் இருந்துச்சு, உங்களுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி ரொம்ப ஃபீவர் டைப் இருந்துச்சு. ஸோ தட்ஸ் வை என்னோட ஃப்ரெண்ட் உங்களுக்காக மறந்து வாங்க போனா, ஆனால் இன்ன வரைக்கும் வரல, ரொம்ப டென்ஷன்ல இருக்கிறேன். ஐயோ, என்னால தானே அப்போ இதெல்லாமே, நான் வந்ததுனால தானே எல்லா பிரச்சனை. பரவாயில்லைங்க, நீங்க கவலைப்படாதீங்க, அதெல்லாம் இருக்கல. It's a first time மாதவ் என்கிட்ட சொல்லாம இவ்வளவு தூரம் போயிருக்கான். எனக்கு என்னமோ கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா பயம் வேற வருது. ஏதோ நடந்திருக்கு, ஏதோ தப்பு நடந்திருக்கீங்க. நம்ம வாங்க உட்கார்ந்து பேசுவோம். நீங்க டென்ஷன்ல இருக்கீங்க, சோ கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா நிதானமா பேசுங்க. பட் எனக்கு நல்லா தெரியும், இது கண்டிப்பா அந்த கிழவனோட வேலையா தான் இருக்கும். எனக்கு இருக்கிற ஒரே எதிரி அவந்தா. அவ மட்டும் ஏதாவது பண்ணியிருந்தா. எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் உங்க கூட இருக்கேன். Thank you so much. நீங்க இப்ப பேசின பேசல எனக்கு ஏதோ ஆறுதல், எனக்கு ஏதோ மோட்டிவேட் கிடைச்ச மாதிரி இருக்கு. பை தி வே, வாங்க நம்ம அந்த கிழவன் வீட்டுக்கு போய் என்னதான் நடக்குதுன்னு விசாரிச்சு பார்ப்போம்.
டே கலவா, டே டே கலவா, டே வெளியே வாடா. என்ன தம்பி, அமைதியா எங்களை பொறுமையா இருக்க விட மாட்டியா? என்ன வேணும்? நடிக்காதரா பச்சோந்தி, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். உண்மையை சொல்லுவேன், நடிச்ச அவர் பச்சை பச்சையா கேட்பேன். எங்க என்னோட ஃப்ரெண்ட் சொல்றா? எங்கடா என்னோட ஃப்ரெண்ட்? தம்பி, இது பற்றி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. என்னை நம்பு தம்பி, என்னை நம்பு. ஆச்சுப்பா, எங்க போயிருப்பான்? எங்க போயிருப்பான் இந்த நேரத்துல அவன? ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுக்காதீங்க, உங்களுக்கு தான் பிரச்சனை. கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க. வேற ஏதாவது, எனி ப்ளேஸ், வேற ஏதாவது ப்ளேஸ்னா? டே கலவா, ஒருவேளை இதுல நீ ஏதாவது பண்ணிருந்தா சத்தியமா சொல்றேன். பாத்துக்கறேன்டா உன்னை. வாங்க நம்ம இங்க இருந்து போலாம். என்னங்க, கொஞ்சம் ஒரு நிமிஷம். ஐ லவ் யூ. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் பேசணும்னு உங்களுக்கு தெரியாதா? நானே சும்மா கடுப்புல இருக்கிறேன், நீங்க வேற. நானே என்னோட நண்பனை தொலைச்சு நிக்கிறேன், பட் நீங்க. ஐயோ சாரிங்க, ஆக்சுவலி தப்புன்னு தோணுச்சா தான் பட்டுன்னு சொல்லிட்டேன். நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்காதீங்க, சாரி. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. இதுல என்னங்க சாரிலாம் சொல்லிட்டு எதுக்கு? ஆக்சுவலி என்னோட நண்பனை நினைச்சு எனக்கு ரொம்ப டென்ஷன் இருக்கு. எப்படி சொல்றதுன்னு தெரியல, ரொம்ப கோபமா வருது. பட்டு ஆக்சுவலி சொல்ல போனோம்னா எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ஐயோப்பா, என்னப்பா வார லெவலா நடிக்கிற? வார மாதிரி பாணி, வார மாதிரி, வார லெவலு. நீ மட்டும் ஒரிஜினல் படத்துல நடிச்சா நீ தான் சூப்பர் ஸ்டாரே. வத்துக்கோயா, என்னமா நடிச்சு கலகுற நீ? தம்பி இல்லையா பின்ன, தெரியுமா அந்த காலத்துல நான் பெரிய ஆளு. என்கிட்ட எம்ஜிஆர் எல்லாம் வந்து படம் எப்படி நடிக்கிறது கேட்டுட்டு இருப்பாங்க பாத்துக்கோங்களே. டேய் யாரு அவன்? ஓல ஓலன்னு பாடுறது கண்டுபிடிச்சேன், வாய்க்குழி சுற்றுவேன், புரியுதா? நாங்களாம் அப்பவே அந்த மாதிரி, புரியுதா? நீங்களா இப்பதான் வளர்ந்துட்டு இருக்கிறவன், வளருங்க வளருங்க, சரிங்களா? இது இது மாதவோட வண்டி தானே? மாதவோட வண்டி இங்க இருக்குன்னா அப்போ கண்டிப்பா கண்டிப்பா மாதவ இங்க இருந்து தான் யாரோ கிட்ன. அண்ணே அண்ணே, உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் அண்ணே. அண்ணே, நேத்து வந்து. நேத்து வந்து என்னாச்சு? நேத்து வந்து மாதவன் இந்த இடத்துல நிறைய பேர் ரவுண்டு கட்டி அவங்கள கிட்னாப் பண்ணிட்டு கூட்டு போயிட்டாங்க. அவங்க வண்டிலேயே உட்கார வச்சு அவங்க எல்லாரும் கிளாக் டவர்ல இருப்பாங்கல்ல, அவனுங்க தான். நல்லா பார்த்தேன் நினைச்சு. So guys, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நெக்ஸ்ட் என்ன தான் நடக்கும்? மார்க்கம் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அனிருத்க்கு இப்ப அவனோட ஃப்ரெண்ட் யார கிட்னாப் பண்ணிருக்காங்கற விஷயம் மட்டும் தான் தெரியும், கொன்னதுக்கான விஷயம் தெரியாது. சோ தெரிஞ்சா என்ன வேணாலும் நடக்கலாம். சோ தெரிஞ்சுக்க உடனே கீழே கமெண்ட் செக்ஷன்ல நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னு சொல்லுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டு லைக் பண்ண சொல்லிருங்க. பிகாஸ் இந்த வீடியோட லைக் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 10,000. ஸோ மறக்காம 10,000 லைக் பண்ணி விட்ருங்க. கூடவே புதுசாக யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பை, டேக் கேர், see you soon on next video. Bye-bye. ஸோ காய்ஸ், நீங்கள் இன்னும் வரைக்கும் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜோட டைரக்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த லிங்க் மூலமாக டைரெக்டாக என்னோட ஆஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் வாங்க இன்ஸ்டாகிராமில் சந்திக்கலாம்.